டேய் உனக்கு வெக்கமா இல்ல ஏன் வெக்க பண்ண இந்த காலத்து இளங்க பூரா வெக்கம் மானம் சூடு சொர்ண எல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க அதனால நாங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படற இல்லப்பா டேய் உனக்கு மெட்ராஸ்ல ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து வச்சிருக்கேன் நீ பேசாம நிக்க போறப்ப நான் போக முடியாது சாகுற வரைக்கும் படிச்சிட்டு தான் இருப்பேன் நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கனால நாடு எங்கயோ போயிட்டு இருக்கு நான் அவங்க பாதையில போயிட்டு இருக்கேன் தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க ஒரு சில்லற காசு 500 ரூபாய் தந்து கொடுங்க செருப்பு பிஞ்சிரும் சில்லற காசு உனக்கு 500 ரூபாயா ஏண்டா இப்ப என்னமோ சொன்னீங்க விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு போ ரைட் थैंक यू புள்ளைய மட்டும் எலட்டு பெத்து போடுங்க காசு கேட்டா நொல்லேனுங்க போங்கடா மூதவீங்களா எங்க படுத்துறா ராத்திரி சை இந்தா எவ்வளவு பேன்றா சை இந்த கிரமத்துக்கு எங்கையில குடுக்குற குரங்கட்ட எது குடுப்பாங்க ஹாய் பாப்பா மணி என்ன ஏண்டா ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி கிடையாதா காலேஜ்ரா ப்ரொபசர் நம்மள என்ன நினைப்பாரு படிப்பே வராதானே இவ்வளவு கரெக்ட்டா கீப் அப் பண்றான் அதனால தான் இந்த காலேஜை மதிக்கறாங்க டேய் அட ஊர டெய்லி வரதானே ஏண்டா நாங்க வந்ததக்கு அப்புறம் மம்மி ஒன்னு குழப்பலியே மைண்ட் கேட்டா மைண்ட் பண்ற இல்ல ஸ்டெடியா இருக்க இல்ல இந்த வரா கல்யாணம் கல்யாணம் சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத பின்னாடி பிரச்சனை ஆயிடும் டேய் அறிவு கிட்டவனே அவன் என்ன சைல்டா அப்படினா குழந்தையான்னு கேக்குறேன் இங்கிலீஷ்லாம் பேசுற அத விடுடா மேட்ருக்கு வா முதல்ல அவன் கல்யாணம் பண்ணிடுவானா அக்கம் பக்கம் ஊர் வளத்துலாம் பார்த்தது இல்லையா அதெல்லாம் பண்ண மாட்டான்டா இல்லப்பா கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் நண்பா எது கல்யாணம் பண்ண போறியா ரைட்ரா இனிமேல் இவன் சாவகாசம் தேவையில்ல பிரின்சிப்ப மாத்து டேய் உட்காரா இனிமே தான பஞ்சாயத்து ஆரம்பம் ஓ அதுக்கு தான் மரத்து கீழ பெஞ்சில உட்கார்ந்திருக்கமா ஆரம்பிப்பா நான் ஒரு பொண்ண பார்த்தடா ஏவேவ நிஜமா சொல்றேன்டா அந்த மாதிரி பொண்ண நான் பார்த்ததே இல்லடா அவ்வளவு கொடூரமா இருக்க டேய் சும்மா இருங்கடா மூட கெடுக்காதீங்க நிஜமா ஒரு தேவதடா இந்த பிரபஞ்சத்துக்கு பூமி எப்படி ஒரு பொக்கிஷமோ இந்த பூமிக்கு அவ ஒரு பொக்கிஷம்டா ரொம்ப பேசுறான்ப்பா என்ன கதை கவிதைன்னு ஓவரா போற இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஓவரா பேசுனதுல பாதி பேர் தண்ணி இல்லாம தத்தளிச்சிருக்கான் மீதி பேர் தண்ணிய போட்டு தடுமாறி செத்துறான் ஜாக்கிரதை தருசாய் செத்துறாங்கன்னு சொல்லு அப்ப உங்களுக்கு லவ் வந்துருச்சுங்கறியா இதான் லவ்வா நண்பா ஆமா நண்பா இதான் லவ் தைரியமா லவ் பண்ணு சூப்பரா இருக்கும் இவனுக்கு பேச்சலாம் கேட்காத டேய் மூடு உன் லவ் பத்தி என்ன சொல்றியா இன்னும் ஒரு வாரத்துல உன் லவ் பைபாஸ் வழியா பிச்சிக்கிட்டு போகல என் பேரை மாத்திக்கறேன்டா அந்த உன் தலையெழுத்த மாத்த முடியாது அந்த பொண்ணு பேர் என்ன ஊர் என்ன அட்ரஸ் என்ன ஏதாவது தெரியுமா எதுவும் தெரியாதுடா அப்ப கன்ஃபார்ம்டா லவ் தான்டா எப்படி சொல்ற காதலுக்கு கண்ணிலன்னு எப்பவோ ஒரு கூடு சொல்லிட்டு போயிட்டான்ல யாருனே தெரியாம ஒரு பொண்ண எப்படி லவ் பண்ண உன் ஆளு அவன் ஆளுக்கு ஃப்ரெண்ட் கவலையே படாத இந்த மேட்டர் வச்சே லிங்க் பண்ணிரலாம் வர்ற ஆளுங்க ப்ரொசீஜர் மெயின்டெய்ன் பண்ணுங்க ஹாய் அசோக் இவன் என்னோட ஃப்ரெண்ட் பேர் விஜி ஹலோ ஹாய் ஸ்கூல்ல இருந்து லவ் ஆமே ஆமா ஆல் தி பெஸ்ட் थैंक यू சரி சரி வா நம்ம போலாம் ஏய் நில்லு என்ன எங்களை எல்லாம் பார்த்தா கூட்டத்துல குரங்கு மாதிரி இருக்கா எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா காலேஜிலே இருக்க மாட்டே ஏதோ உன் முன்னாலவே லோலோன்னு அலையறனால விடுறோம் பி கேர்ஃபுல் ஏய் நான் சொல்லல இன்னாரோட சித்தப்பா பசங்கன்னு அதுல பெருசு இதுதான் ஏய் என்னடா நீ என்ன ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்னடா சொல்லி வை பெண்கள் வந்து பூ மாதிரி மென்மையா தான் டீல் பண்ணனும் எக்ஸ்கியூஸ் மீ எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க வேணா அவமா பண்ணிக்கோங்க மென்மையா இருந்தா போடா என் கோந்து மை நேம் இஸ் மாணிக்கம் பிஏபிஎல் பிஏபிஎல் அது ஆர்ட்ஸ் காலேஜ்லயா சட்டப்படி லா காலேஜ்ல தான் படிக்கணும் சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன் நீ என்னடா சும்மா இருக்க ஓம் பங்குக்கு ஏதா சொல்லு ஐ அம் நாதன் பிஏ சயின்ஸ் படிக்கிறேன் என்னது பிஏ சயின்ஸா சயின்ஸ்னா ஆராய்ச்சி தானே சோ பிஏ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நாங்களா சொல்லிட்டோம் நீ மட்டும் என்ன சொல்லு நான் யார்ட்டயும் சொல்லணும்ங்கற அவசியம் இல்லடா ஜெனரலா சொல்றேன் கேட்டுக்குங்க என் பேர் மதன் புடிச்ச பொண்ணுங்க ஆசைப்பட்டு கொஞ்சம் லென்த்தா மன்மதன் கூப்பிடுவாங்க ஐ ஆம் ஸ்டடிங் ப்ரிபோசிஷன் டிபோசிஷன் காம்போசிஷன் ரயில்வே செஷன் போலீஸ் செஷன் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு எத்தனையோ படிக்கணும்னு ஆசைப்படுறேன் பட் சேர்க்க சரியில்லைனால சைன் பண்ண முடியாம உட்காந்துருக்கேன் சார் பேச மாட்டாங்களா அது அவர்கிட்டே கேளு நான் மூணாம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கேன் கோல் போட்டாயா சட்டையை விடுற அவஞ்சிட்டே அங்கிழிக்கிற ஏதா இருந்தாலும் சைட்டு அங்கேயே சொல்லு சும்மா காலேஜ் வந்து போயிட்டு இருக்கேங்க என் பேரு வெற்றிவேலுங்க பரவாயில்லையே நீங்களாவது உண்மை பேசுறீங்களே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்கள மாதிரி எல்லாம் போய் பேச தெரியாது எனிவே ஐ அம் விஜி நான் இன்னில இருந்து காலேஜுக்கு 4 நாள் லீவு இந்த கண்டாவை எல்லாம் பார்த்துட்டு என்னால ஜீரணிக்க முடியாது ஆளை விடுங்க
அங்கல பேர சொன்னா புடிச்சிங்க சொன்னாலா உன் பேர் சொன்னி புடிச்சிங்க சொன்னா பாத்தியா அங்க லவ் ஒக்கட் ஆயிச்சுடா அத விடுடா நம்ம ஊரு பேரு தராதரம் எல்லாத்தையும் பத்தி சொல்லி அவட்ட கைய கொடுத்தோம் அவ யாருக்காவது கை கொடுத்தாளா அவனுக்கு மட்டும் தான கொடுத்தா அங்கேயே கைக்கு கை பாஸ் ஆயிச்சுடா டேய் நான் என் அனுபவத்துல சொல்றேன்டா சூ உன் அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன சொல்ல வர்ற அட உடுடா அவன் உண்மையே சொன்னான் அதனால தான் அவ இவனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டா டேய் அப்படியே புடிச்சு தூக்கி விட்டு வந்து கீழ மண்டை சதறி செத்து போவீங்க உண்மை சொன்னனால லவ் பண்ணாளா எவன்டா சொன்னா உங்களுக்கு இதா இந்த பார் இந்த காலத்து பொண்ணுங்கலாம் ஃபிலிம் காட்டணும் ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு டஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல பேசணும் 100க்கு 10 வட்டிக்கு பணத்தை வாங்கி பாக்கெட்ல தெரியற மாதிரி வைக்கணும்டா அப்பதான் எந்த பொண்ணு பிக்கப் ஆவாளுக்கு தெரிஞ்சுக்கங்க பெரிய மேதாய் மாதிரி பேசாத மேதாவி நிறுத்தறியா காதலுக்கு ஒரு வழியை சொல்லுங்கடா நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க டேய் நான் சொல்றேன்டா பொதுவா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேனா டேய் ஏன்டா ஏன் இந்தியாவுல தமிழ்நாடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அது ஏன் தமிழ்நாடு மட்டும் எடுக்கிற இப்ப என்ன சொல்ல வர நீ நீ என்ன மூளை வந்த மாதிரி கத்துற ஆமாடா மூளை தான் என்னடா சொல்ற நீ நான் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல அவன்கிட்ட பேசிக்கிறேன்டா அப்ப கரெக்டா பேசுடா டேய் தமிழ்நாட்டுல உன் பேரை சொன்ன பொண்ணுங்க ரொம்ப கம்மி அப்படி ஒருவேளை சொல்லியிருந்ததுன்னா அதெல்லாம் டம்மி ஆனா உன் ஆள் இருக்காளே ஒரு 10-15 ஆப்பிள மிக்சியில போட்டு அடிச்ச மாதிரி குளகுளன்னு இருக்கா சரி அவ எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கா அட்லீஸ்ட் நீ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வேகத்திலேயாவது போய் அவளை பிடிக்க பார் அது சரிடா எனக்கு எப்படி அவகிட்ட சொல்றது அப்படி கேளு நான் சொல்றேன் நீ சொல்றியா காதல பத்தி உனக்கு என்ன தெரியும் டேய் யார பாத்தறா காதல பத்தி தெரியுமான்னு கேக்குற காதல அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் எல்போடுறா ஒரு ஸ்டூடண்ட லவ் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங்கா நான் லவ் பண்றது யார் தெரியுமா ஒரு டீச்சர் ப்ரொபோசர் பால்வாடி டீச்சரா அத பத்தி நானே கவலை பண்ணல நீயே கவலை பண்ற ஏன் அஞ்சம்மா இருக்காளே அஞ்சம்மா இப்ப தெரிஞ்சு போச்சு அவ 5ஆம் கிளாஸ் ஏன்டா ஏன் கொஞ்சம் பேசாம இரு சரி பேசு எல்கேஜி நீ எங்கேஜி டீச்சர் 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 நான் உங்களுக்கு காண்டி என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா சங்கு சங்கா என்ன சங்கு மயான சங்கு கிட்டத்தட்ட 2000 பணத்துக்கு ஊதுனது இந்த சத்தத்தை கேட்டு அம்பிட்டு பண்ணி சொர்க்கம் போனதாக ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க உங்க மேல இருக்க பாசத்தினால சாவு வீட்டுல ஊதிக்கிட்டு இருக்கும் போதே திருடிச்சு வந்துட்டேன் சங்குக்கார என்னை கையங்களும் பிடிக்கிறதுக்குள்ள சட்டு புட்டு இதை வாங்கிக்கங்க பிடிங்க அட நீங்க வாங்குங்க வாங்கி காதல வச்சு பாருங்க அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே போற மாதிரியே இருக்கும் புடிங்க புடிங்க வைங்க 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 டீச்சர் கேக்குதா 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 கேக்குதியா அத்தி ஐயோ காணா போன கண்ணைசலாம் இங்கேயில் இருக்கு ஏண்டா சங்க குடுக்குறேனே குண்டு வச்சு கொல்லவா பாக்குற உன்ன எப்படி சொன்ன கதையில கடைசி கடத்துல ஏதே மறைச்ச மாதிரி இருக்கு பெரிய டைட்டானிக் அதை சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு விளக்கம் கேட்டுட்டு இருக்காரு விளக்குமார் பிஞ்சிடும் மறுபடியும் அதையும் நியாபகப்படுத்துறாங்களே ஒருவேளை தெரிஞ்சு போச்சோ என் காதலுக்கு ஒரு வழி சொல்லுங்கடா நான் சொல்றேன்டா நேரா அந்த பொண்ணு கிட்ட போய் வாயோட வாயை வச்சு ஐ லவ் யூ சொல்ற ஐ லவ் யூ சொல்லிடலாங்கிற சொல்லிடலாம் இல்ல சொல்றேன் சொல்றேன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்து காதல் சொல்லுங்க தெனாலி படம் கமல் சார் நல்லா நடிச்சிருப்பார்ல இந்த ஜோக்கு நல்லா இருக்கு ஓச்சடா தேங்க்யூ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்காக எதை வேணும் சிகரெட் பிடிக்கிறத வேணுமா தண்ணி அடிக்கிறத வேணுமா முக்கியமாக அந்த குரங்கு கூட சுத்தது பிடிக்கலன்னு சொல்லுங்கள் இப்பயே விட்டுறேன் எங்க நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்களே சி போங்க இவ்வளவு லேட்டா சொல்றீங்க நீங்க நேத்தே சொல்வீங்க நான் நினைச்சேன் நல்லவேளை இப்போவாது சொல்லிட்டீங்க நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா ஐயோ நான் ஊரை விட்டு ஓடி வரதுக்கு கூட ரெடி ஓகே ஹ
நீங்களா அவ எங்கடா அவ இன்னேர வீட்டுக்கு போய் எந்த சீரியல பாத்துக்கிட்டு என்ன ஃபீலிங்ல இருக்கான்னு எவனுக்கு தெரியும் அது என்ன சொன்னே லவ்வுக்காக சிகரெட்ட கட் பண்ணுவ தண்ணிய கட் பண்ணுவ ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணுவியா ஏண்டா நீங்க லவ்வ ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது அது வொர்க் அவுட் ஆனவனா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவீங்க அது வேற ஒண்ணும் இல்லடா உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணோம்ல எங்க செருப்பு கழட்டி நாங்களே மாறி மாறி அடிச்சுக்கணும் லவ் பண்றதுனா தைரியம் வேணும் தில்லு வேணும் தைரியம் வேணும்னு தெரியுதுடா ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் படபடபடன்னு ஆடுதே இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது புதுசா ஒரு ஐடியா சொல்லுங்கடா ஓல்ட் இஸ் கோல்ட்டா இப்படி தான் ஒரு நாள் என் அஞ்ச மாட்ட முத முத என் காதல பத்தி சொல்லுச்சுடா தயக்கமா இருந்துச்சு மயக்கமா இருந்துச்சு ஒரே ஒரு லெட்டர் பாஸ் பண்ணி விட்டேன் அதுக்கு அப்புறம் என்னமா தங்கச்சி சீக்கிரம் வந்துட்ட இன்னைக்கு சனிக்கிழமை ஹாஃப் டே அத வந்துட்டேன் ஆமா நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க வேலை முடிஞ்சிருச்சு வந்துட்டேமா ஓஹோ இதா டீச்சர் வீடா இன்னைக்கு எப்படி ஆச்சும் பிக்க பண்ணிரவேடா ஏய் அம்மா நீ யாரு நான் யாரா அந்த உனக்கன நீ யாரு எது நான் யாரா என்ன பாத்து ஓட்டடா ராஸ்கல் வயசு புள்ள இருக்க வீட்டு வாசல்ல உனக்கு என்ன வேலைங்க வாசல்ல உட்கார்ந்துக்கிறது ஒரு பேப்பர் படிக்கிறது அந்த புள்ள எப்படா வெளிய வரணும் பார்த்து சைட் அடிக்கிறது கொலை பண்ணிட்டு வர ராஸ்கல் உன்னைய வேலை வெட்டி இல்லடா உங்களுக்குலாம் சரி சரி இந்த வேலையாச்சும் ஒழுங்கா செய் இந்த லெட்டரை கொண்டு அந்த பிள்ளை கொடுத்து மன்மதன் கொடுத்தாருன்னு சொல்லு போ யார் நான் கொடுக்கணுமா நீ தான் கொடுக்கணும் அப்புறம் ஒப்பனை கொடுப்பா போ போ என்னடா லுக்கு நாமவா இங்கே உட்காந்துருக்கேன் எவன் தெரியலையே போனவனை காணாமே என்ன ஹலோ உங்களை அவங்க உள்ள வர சொன்னாங்க போங்க உள்ள வர சொன்னாளா ஆஹா எதிர்பார்த்ததுரா எதிர்பார்த்தது ஏன்னா அந்த லெட்டர்ல எழுதியிருக்க எழுத்து அப்படி கொட்டியிருக்கேன் வரிவரியா வரிவரியா கவிதையா வடிச்சு கட்டியிருக்கண்டா ஒரே லெட்டர்ல விழுந்துட்டாலாவே யார் வர்றாங்களா பார்த்து இங்கே இரு கொஞ்சம் முன்ன புண்ணு ஆகும் என்ன ஹலோ கதவை சாத்திட்டு வர சொன்னாங்க கதவை வேற சாத்த சொல்லிட்டாளா அட பாவி இது இவ்வளவு லேட்டா சொல்றேடா சரி போ நல்லா இருப்பி போ ஐயோ 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 அப்பா ராஜா அந்த பிள்ளைக்கு நீ தான் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லப்படாதடா ஒரு வார்த்தை சொல்லப்படாதா தங்கச்சியை வளர்க்க சொன்னா தாராசிங்க வளர்த்துருக்கீங்களடா ஒரு லெட்டர் கொடுத்தது குத்தவாடா ஜம்ப் பண்ணி ஜாக்கி ஜான் மாதிரி மிதிக்கிறாளே எப்பா உலக்கையை குண்டி நெஞ்சில் அடித்தாலும் பரவாயில்லடா கு ஐயோ அதை என் வாயால் சொல்ல முடியல எங்கெங்கேயே விட்டு அடிக்கிறாளே அது என்னடா துணியை பூரா உருவிக்கிட்டு அடிக்கிறா பொம்பளை ஆடாவ ஐயா நீ நல்ல அண்ணன்டா சாதாரண அண்ணன் இல்லை ஒரு காஞ்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி பாசமலர் சிவாஜி மாதிரி கிழக்கு சீமை விஜயகுமார் மாதிரி ஒரு அண்ணன் நீ அப்புறம் முக்கியமான விஷயம் எப்பா இந்த ஜாக்கிஜான் படத்தை திரும்ப திரும்ப போட்டு காட்டு உன் தங்கச்சி வாழ்க்கை விளங்கும் ஆ போடே உன் தங்கச்சி இந்த ஊர்ல எவன் கெட்டாலும் பாக்குறடா நிர்வாண அடி அடிக்கிறீங்க டேய் இன்னும் போலியானே அத்தி மறுபடி உலக்கையா மறுபடியும் வாய துறக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிரு லெட்டர் தான் ஃபைனல் ஓகே போடா எங்களை நம்பு போய் லெட்டர் கொடுப்போம் லெட்டர் கொடுத்தா ஓகே அனிமுனு போலான்னு கூப்பிடுவா அதுக்குள்ள எதை பத்தி பேசுறான் பாரு எனக்கு வெக்கமா இருக்கு அதுக்குள்ள இப்ப நீயே வெக்கப்படுற இதெல்லாம் கொடுத்ததுக்கு முன்னாலதான் நடக்கும் இப்போதைக்கு ஆக வேண்டிய வேலையை பாருப்போ அப்படின்ற போடா நான் போயிட்டு வரேன் நண்பா தெரியுமா போடா என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா ஒரு விவசாயம் இல்லையே எப்ப வந்த ஒண்ணும் இல்லடா நண்பா இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் கொடுத்தா கோச்சுப்பாலோ இல்ல திட்டுவாலோ இல்ல அடிப்பாலோன்ற டவுட் எல்லாம் எனக்கு வருதுடா ஓ டேய் இவன் ஒரு மாசம் ஆனாலும் லெட்டர் கொடுக்க போறதுல நம்மள வீட்டுக்கு போக விட மாட்டான்டா டேய் இப்ப நீ போறியா இல்லடா அது இல்லடா சட்டி எப்பட கல்ல நீ சட்டியை கட்டிட்டேனா சாரி நண்பா அது வந்து பேண்ட் எதுக்கு கட்டுறா டேய் இந்த அவனுக்கு ஐடியா சொன்னா போன வீட்டுக்கு நல்ல வேளை உள்ள உட்கார்ந்தேன் டேய் போய் லெட்டர் குடுப்பா போடா நீ போறதுக்குள்ள போய் போறா போடா போறடா போயிட்டு வரடா என்னடா டவுசர் சட்டி எல்லாம் கழட்டுற இந்த சட்டி போட்டு இருக்கே இல்ல போடா நான் நிக்கின ஜூ ஜூ உட்காரமா என்ன கொன்னு பிச்ச எடுத்து போடா டேய் குறாவட்ட
கடவுளே 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 கடவுளே. வெற்றி, இங்க என்ன பண்றீங்க? மீன் பிடிக்க வந்தேன். மீன் பிடிக்க வந்தீங்களா? நான் எதையோ பிடிக்கிறேன், விடுங்களே. சரி, இந்தாங்க பேப்பர் விட்டுட்டு போறீங்க. தேங்க்ஸ்ங்க. மச்சான், லெட்டர் கொடுத்துட்டான் அவன். ஆமா, உங்க கூட இந்த மங்கி பசங்களா இருப்பாங்களே, எங்க? எந்த குரங்கு எந்த மரத்துலக்கு யாருக்குனாங்க தெரியும். வரங்க, போயிட்டு வரேன். பை. டேய் டேய் டேய், என்ன நடந்துச்சுங்க? லெட்டர் கொடுக்க போனானா, தவறு கீழே வந்துடுச்சுடா. உடனே அந்த பொண்ணு பதறி போய் லெட்டர் எடுத்து என் கையில கொடுத்தா. நல்ல ஹெல்பிங் மைண்ட்ரா, தேங்க்ஸ் சொன்னேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஏன்டா கொடுத்த லெட்டரை திருப்பி எடுத்து கையில கொடுத்துருக்க? அதை வாங்கிட்டு வந்து அவளை ஹெல்ப் பண்ணிட்டுங்கிறாரு. வேற என்ன சொன்னா? கூட இருக்கிற குரங்கு கூட்டம் எங்கன்னு கேட்டா குரங்கா? என்ன மாதிரி காதல அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு பதப்பட்டு போக்கு தெரியும். இவனுக்கு தான் ஒரு கன்றாவே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சு போச்சுடா. சந்தோஷம் தானே? மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கல்யாண நாள் பார்க்க வேண்டியதானே? அந்த ஆளுக்கு இந்த லவ்லாம் பிடிக்கலடா, மாப்பிள்ள பார்க்க போயிட்டு இருக்கான். டேய், அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல மச்சான், உயிரோடயே இருக்க மாட்டேன்டா. அப்பாடா, ஒருத்தி ஒளிஞ்சாண்டா, சங்குதுங்கடா. சி, பொம்பளை மாதிரி பேசிட்டு எங்கடா அப்பா? மாப்பிள்ள பார்க்க பஸ்ல போயிட்டு இருக்காண்டா. டேய், நான் வந்தா கோவத்துல புண்டக்க முடுக்க ஆயிரம். நீங்களே பேசிட்டு வாங்க, நான் இங்கே வரதா. பச்சா போட்டு டேய் போடாடியா. யாரா இதுல? அது அந்த சிவப்பு துண்டு போட்டுருக்காரு, அவர்தான். சாரடா, அறிவு கட்டவனை இவர்களை போய் சண்டை போட்டுட்டு எவ்வளோ அமைதியாக இருக்காரு. பொறுமையாக எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்க போகிறாரு. சார், உங்கள் பொண்ணும் என்னுடைய ஃப்ரெண்டும் லவ் பண்ணுறாங்க, அவளை சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும். அதை சொல்கிறதுக்கு நீ யாரா? டா. ஆமாடா. ஓ, நீங்கள் எத்தனை டா போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பசங்களை சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும். உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன். கலாட்டா பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கீங்களா? டேய், நீயா பஸ்ஸை விட்டு இறங்குறியா இல்லை நான் இறங்க வைக்கட்டுமா? காலில் விழுந்து கேட்டால் ஒத்துக்க மாட்டுற. படிக்க வச்சியா, அதோட உன் கடமை முடிஞ்சு போச்சு. காதல் கல்யாணம் நாங்க பாத்துப்போம். சும்மா வாய முடின்னு இருக்கணும், இல்லன்னா மவன வாய மூடுறா. டேய், சும்மா ரா, வாடா போடான்னு பேசுறான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மெட்ராஸுக்கு மாப்பிள்ள பார்க்க போறிய, டாட்டா பிர்லா பாத்து வைக்க போற. ஒரு முடிச்சறுக்கி முள்ள மாதிரி பொறுக்கி, அதுல இவன் எந்த விதத்துல கெட்டு போயிட்டான் தெரியாம தான் கேக்குறேன். டேய் வேணாண்டா. டேய் சும்மாறா, எந்த விதத்துல கெட்டு போயிட்டான் சொல்லு. இவன எனக்கு பிடிக்கலடா. உனக்கு பிடிக்கலன்றது முக்கியமா? உன் பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கடா, சேர்த்து வை, புரியுதா? அனேகமா உன் ஆளுக்கு உன்னை பிடிக்காம போய் கம்மனரு. அவன டென்ஷன்ல இருக்கல்ல, அவன் முதல்ல யார பார்த்து பேசுறான்னு கேளுங்கடா. ஏய், இன்னொரு தடவை மாப்பிள்ள பார்க்க போறேன்னு இந்த பக்கம் பஸ்ல பார்த்த உன்ன கோ. ஆமா, நீ ஏதோ ஒரு சிரிப்பு சிரிப்பியாம சிரி. முடியாதடா. ஹாய். ஏத்து ஏத்து ஏத்து, நல்லா ஏத்து. இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனமே இல்லை, அப்பயே உணர்ச்சி வசப்பட்டிருக்கணும். இந்த பெல் கேள் பண்ண போன, இப்ப உன் காதல் முடிஞ்சு போச்சா, இனிமே அவ உனக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் ரெண்டு ஃபுல்ல வாங்கி நல்லா ஏத்திட்டு இங்க படுத்து வாந்தி உத வாங்குவேன். நான் என்னடா தப்பு பண்ண மறக்கிறதுக்கு? ஊர் குழந்தை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவன் காதலை வளர்த்தா என் காதல் வளரும்னு நினைச்சேன். அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் காதல் போயிடுச்சேடா. ஐயையை இளவிடு மாதிரி ஆகி போச்சுடா. இப்ப அவன் என்ன கேட்டுட்டானு பூரா பழம் சேர்ந்து ஒப்பாரு குடிக்கலன்னு சொன்னாடா. அப்படி சொல்லலாம். நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசா வேற எதுவும் செய்யலையே அப்படின்னு அர்த்தம். புதுசுன்னா என்ன? அப்படி கேளு. இப்படித்தான் அஞ்சம்மா இருக்காளே அஞ்சம்மா, ஒரு நாள் என்னை காதலிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான். கோணிச்சாக்கில வச்சு ஒரே அமுக்க அமைக்கி தூக்கிட்டு போயிட்டல்ல. காட்டுதடி எனை வாட்டும் வேலையே நடி, நீ சொல்வாய் கண்மணி, முகம் காட்டு என்ற பௌர்ணமி. சத்தம் வரப்படாது, கொலை பண்ணிடுவ உன்னை. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு.
காதல் பைத்தியம் நான் கூட நினைப்பேன் இந்த பசங்க எல்லாம் காதலிச்சுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரயிலையும் பஸ்லையும் விழுந்து சாகுறாங்களேன்னு இப்பதான் தெரியுது ஒன்ன மாதிரி சிரிக்கிய பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அம்பிட்டு போய் சாகுறாங்கன்னு அது மட்டும் இல்லடி அப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டர் தான் அடிப்பேன் ஒரே ஒரு சிகரெட்டு தான் இழுப்பேன் இப்போ பைத்தியம் பிடிச்சதுக்கு பின்னால ஒரு குவாட்டர் புல்லா மாறிச்சு ஒரு சிகரெட்டு 18 பாக்கெட்டா மாறிடுச்சு மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை பிராந்தி கடைக்காரன் இருந்து பெட்டி கடைக்கார வரைக்கும் என்னை தேடிக்கிட்டிருக்கான் இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன் எனக்கு யார தெரியும் என்னமோ நொன்னே குடிமிக்கார மாப்பிளைய பாத்துருக்கானாம்ல டபார் நேக்கு அவனைத்தான் பிடிக்கும் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்னு அப்படி இப்படின்னு நீ வெளியே சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இப்படி தூக்கி அப்படியே என்ன கொல்ல கூட எனக்கு மனசு வரல ஏன் தெரியுமா உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன் உன்னை கொன்னா என்ன நானே கொன்ன மாதிரி ஆயிருந்தி அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை உசுரோட வர்றேன் ஏன் அழுகிற என்ன பிடிச்சிருக்குன்னு அழுகிறியா இல்ல பிடிக்கலன்னு அழுகிறியா பிடிச்சிருக்கு இப்ப அழுது என்னடி பிரச்சனை ஆரம்பத்திலே நீ என் காலில் விழுந்திருந்தா ஏறட்டு பிள்ளை குட்டியை பெற்றிருக்கலாம் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சேன் அந்த மாதிரி நீ கடத்து ஏன் நான் கடத்தி ஏழு ஏன் கால ஒரு விடுத்துக்கா மறுபடியும் கரெக்டா சொல்லிட்டான் எவன் மூலியமாவோ நம்ம விஷயம் லீக் ஆகிட்டு இருக்கு யார் அந்த உளவாளி டேய் அத உற நான் உனக்கு கடைசியா ஒரு ஐடியா தரேன் டேய் உங்க யார் ஐடியாவும் எனக்கு வேணாம் நானா என் வேலையை பாத்துக்கிறேன் இந்த வெற்றி வேலை பயலுக்கு என்ன புத்திக்கிறது கெட்டு போச்சா இந்த மார்த்தாண்டம் போன காதலிக்கிறானோ காதலிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்னால எவன் பண்ணா தானே கல்யாணம் பண்ணி போக வேண்டியதானே சரி இப்பயாவது நான் சொல்றத கேளு என்ன மெட்ராஸ்ல உனக்கு பெரிய வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் தயவுசெய்து இப்ப கிளம்பு மெட்ராஸ்ல இப்ப ஒரே ஒரு வேலை தான் நடந்துட்டு இருக்கு என்ன வேலை எவனோ ஒருத்தர் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வச்சு செக்ஸ் பண்ண எடுத்துட்டு இருக்கான போய் வேணா சேரவா இந்த பார் இந்த நொண்டி சாக்கலாம் என்கிட்ட வச்சுக்காத இப்ப மெட்ராஸ் போறியா இல்லையா யாரா கத்துற யாரா கத்துற உயிருக்கு உயிரா நேசிக்கிற நண்பனை பிரிக்க பாக்குறியா அவனும் நானும் சாதாரண நட்பு கிடையாது நகமும் சதை மாதிரி சூரியனும் சந்திரனும் மாதிரி தண்டவாளமும் ரயிலும் மாதிரி அவன் காதல சேர்த்து வைக்காம அந்த ஊரை விட்டு போக மாட்டப்பா உன்னால முடிஞ்சு செஞ்சு பாரு தன்னந்தனியாக போகாதீங்க இங்கே தலதல உடம்புக்கு ஆகாதீங்க பாட்டுக்கு தோதா நடந்துட்டு இருக்கு தனியா போக கூடாதோ பின்ன பின்ன பின்றாங்க காதல தூண்டி விட்டது அந்த கருப்பா நெடுன்னு கோர்த்து விட்டாங்க ஐயா கோர்த்து விட்டாங்க ஐயா ஐயா அவனை போய் தீட்டு வாங்கடா அவன் வர்றது வரைக்கும் கொஞ்சம் கைய கீழே இறக்கி வைங்க ஐயா அதனால தாண்டா உங்களை அடிக்கிறத விட்டு போறேன் அவன் வரட்டும் தலைய கிள்ளி எரிஞ்சிடுறேன் தலைய கிள்றீங்களா என்ன வெத்தல காம்ப கிள்ற மாதிரி சொல்றாங்க ஏய் இதுக்கெல்லாம் இந்த மன்மத நட்பு முக்கியம்தான் ஆனா அதை விட உசுறு முக்கியமாச்சே ஐயா கையில சிக்கனா தானடா நாங்கெல்லாம் பறந்துற பாட்டோ வாங்க வந்து ஏறுங்க ஏறுங்க என்னடா மெட்ராஸ்ல வந்து ஏதோ பெரிய வேலை பாக்குறேன்னு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க ஓ அத சொல்றியா உங்க அப்பனுக்கு பயந்தா ஊரை விட்டு ஓடியாந்தேன் வர்றதுக்கு மேல எங்க அப்பன் இங்க கலெக்டர் ஆபீஸ்ல உனக்கு வேலை இருக்குன்னாரு வந்து பார்த்தா தான் தெரியுது எங்க அப்பன் எவ்வளவு பெரிய டாவுன்னு இது பாரு பிளைட்டை ஓட்டணும் பைலட் ஆகணும்னாடா ஆசைப்பட்டேன் ஆனா இங்க வந்தவன ஆட்டோ கையில கொடுத்தாங்க ஆட்டோனா என்ன கேவலமா ஆட்டோ வச்சு இந்த ஊர்ல லட்சக்கணக்கான குடும்பம் புடைச்சுக்கிட்டு இருக்கு இப்ப அந்த பையனை வேற தேடணுமே சரி அதுக்கு துட்டி யார் தர்றது புரியுது இல்ல இதுக்கு தான் இடக்கு மடக்கா கேள்வி கேட்காதுங்கிறது ஏறி உட்காரு இறங்கப்பா இதான் நம்ம அரமணை அண்ணே வாங்கினேன் என்னப்பா நான் சொன்னேன்ல இவன் என் ஃப்ரெண்டு இது அந்த பொண்ணு விஜி டேய் ஹவுஸ் ஓனர்ரா வாங்க தம்பி நடந்த விஷயத்தை பூரா தம்பி தெளிவா சொல்லிட்டாரு நீங்க தாராளமா தங்கலாம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன் என்னப்பா பாத்து நிக்கிற உள்ள கூட்டு போப்பா வாங்கம்மா போங்க உள்ள போங்க சார் ரொம்ப நன்றி சார் என்ன தம்பி இதுக்கு போய் எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்கிறாரு நீங்க உள்ள போங்க போங்க
உங்கள பத்தி எல்லாம் அப்பா என்கிட்ட சொன்னாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் ரெடி, நீங்க ரெடியா? டேய் வெற்றி, இதான் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு. பாத்து பக்கமா நடந்துக்க. வணக்கம். நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதிலே சொல்லலையே. அண்ணன் சொல்வாரா? சொல்றா. அம்மா, இப்போதான் தம்பி வந்திருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு பதில் சொல்லிடுவாரு. அண்ணா போதா, போய் வேலைய பார். ஆத்தடி சாமியோ. நீங்க சொன்னடா வந்துருச்சு, இறங்க. மிக்க நன்றி மகனே. யோ யோ யோ, என்ன பன்றி நன்றினு கிளம்பிட்ட? வாடகை குடியா? என்னிடம் பணம் இல்லை, நான் முற்றும் துறந்தவன். எங்க திறந்திருக்கு? எல்லாம் மூடிதானே இருக்கு. வாடகை குடியானா என்னென்னமா பசிக்கிட்டு இருக்க? பசிக்குதியா? காசு குடியா? உனக்கு பசிதானே, கொஞ்சம் பொறு. அப்பனே, இதை புசித்து உன் பசியை போக்கிக்கொள். யோ என்ன நக்கலா, இதுக்கு பதிலா காசு வரவையா? முதல்ல எந்த சாமியாராலும் துட்டு வரவழைக்க முடியாது. வேண்டுமானால் வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஆஹா, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இவன் ஒரிஜினல் சாமியாரா இல்ல துபாக்கூரா? நான் ஒரிஜினலா இல்லை துபாக்கூரா என்று தானே யோசிக்கிறாய்? சாமி, நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க? யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு. அப்ப இத குடுங்க. வைத்துக்கொள். இது இல்லையா, நீ யார் எதை நினைச்சாலும் சொல்லிருந்தோம்ல, அந்த வரத்தை குடு. ஐயோ, அதனால உனக்கு பல சிக்கல்கள் வருமே. அப்ப ஒய்யால வாடகை குடு. சிக்கல் வேணா வெக்கல் வேணா. யாயா? இல்லை இல்லை, சாதாரண சிக்கல்கள் தான் வரும், அதுவும் தீர்ந்து விடும். அந்த வரத்தையும் தந்தோம், இந்த பிஸ்கட்டையும் தந்தோம். என்ன தோம் தோம் கிளம்பிட்டா? யோ யோ, நில்லியா? யோ, போயிட்டானே. சரி, இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்றது? இந்த நாயும் ஒரு உசுறு தானே. இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா. நினைக்குது சாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்குமோ? இருந்தாலும் இந்த மேட்டர் விடப்படாது. இந்த பிஸ்கட்டை நீயே சாப்பிடு. கடல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவா. இவ்வளவு பெரிய வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? மேலகளை விழுந்து சாக போற. இத விட பெரிய வண்டி எல்லாம் ஓட்டிருக்கேன். ஆமா, என்ன பக்கம்? என்ன இந்த பக்கமா? அரஞ்ச பல்லு எல்லாம் சதறி போவோம். என் பொண்டாட்டி உன் வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்கேன். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. மறந்துட்டியா? அஞ்சம்மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளா ஆகுது, எப்படிமா இருக்க? கையடியா, ஏதோ காலில் விழுந்து லவ் பண்ணியேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே. இந்த ஜந்தெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? என்னையா இது? கோச்சிக்கலாமா? சின்ன பிள்ளைல இருந்து என் கூட படிச்சவன். வெற்றி வேலுக்கு அப்புறம் இவன் தான் இந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு. இந்த பாரு, இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு. அதுல வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன்னா அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறண்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆமா, வந்ததுல இருந்து வளவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே. உன் புருஷன ஒரு வார்த்தை, காபி சாப்பிடுறீங்களா மோர் சாப்பிடுறீங்களா கேக்குதாடி? நீ கேக்குற கேக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். அது சின்ன பிள்ளை, அப்படித்தான் பேசும். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் பொண்டாட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆஹா, இவன் தாயா உண்மையான நண்பன். ஆமா, இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு பாப்பமா? கடவுளே, அவளை உன் கூட்டிட்டு போக கூடாது. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா? இவளை எப்படியாவது நம்ம செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். அட பாவி, உன்னை நண்பேன்னு சொன்னதுக்கு என் புத்திய பழைய செருப்புல அடிக்கணும்டா. ஒரு மீட்டு தோடு, ரெண்டு மணி ரத்தம், ரெண்டு சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு உனக்கு இந்த நினைப்பாடா கேக்குது? உன்னை வேலைய முடிச்சுட்டு வந்து வச்சுக்கண்டா துரோகி. கொஞ்சம் தள்ளிக்க. ஐயோ அம்மா, இந்தாங்க. அம்மா, நம்ம பொண்டாட்டி என்ன நினைப்பா? போயும் போய் இந்தால போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன். பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்திருக்க கூடாது. எல்லாம் என் தலையெழுத்து. அடி பாவி, இப்படித்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி. விட்டா 10 வருஷம் ஆனாலும் நம்மளை கூப்பிட மாட்டான். இவளை சீக்கிரம் கூட்டி போய் 4-5 பிள்ளைகளை பத்தி அனுப்பிட வேண்டியதான். என்னங்க இது கீழே போட்டீங்க? சிலிப்பாயிருச்சு, நான் வர்றேன். என்னங்க, சீக்கிரமா வந்துடுங்க. நான் உங்களை நினைச்சு அப்படியே உருகிட்டே இருப்பேன். உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. தெரியுமடி, யார நினைச்சு உருகிட்டு இருக்கேன்னு. தெரிஞ்சா சரி. என்னங்க, வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. விஜய் படத்துக்கு
ஏய் ஃப்ரெண்ட் னு உன்ன நம்பி என் பொண்டாட்டிய விட்டுட்டு போறேன். அவ மேல ஒரு நனல் பட்டுச்சுன்னு வச்சுக்க. மண்டைய தனியா கிள்ளி எரிஞ்சு போய் தெரிஞ்சுக்க. ஜாக்கிரதை. நல்ல 1.5 கிராம் வந்துட்டு நினைப்புகள தம்பி டீனர் பலமா? ஆ போலாம் ஏறு சார். எவ்வளவுமா? 20 ரூபாய் கொடுங்க சார். மீட்டர் இருக்குல ராஜா, அத போடுமா? அத எதுக்கு வச்சிருக்க? மீட்டர் போட்டா 19 ரூபாய் சார். நான் 1 ரூபாய் கூட கேக்குறேன் சார். 1 ரூபாயா? ஆ? யார்கிட்ட 1 ரூபாய் கூட கேட்டேன்? யார் தெரியுமா? போலீஸ்ல போவேன். இண்டல எழுதுவேன். கிழிச்சிரோ உன்னை. டேய். யாயா, நாட்ல அவமே 1000 கோடி, 2000 கோடி, 50000 கோடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அத என்னன்னு கேக்க நாதி இல்ல ஒரு பேலுக்கு. ஒரு ஆட்டோக்காரன் 50 பைசா 1 ரூபாய் கூட கேட்டா பத்திரிக்கை எழுதுவீங்க, போலீஸ்ல கம்ப்ளைன் பண்ணுவீங்களா? டேய். போடா. போடா. அவன நீ நாக்கடா இறா நீ. டேய் உன்ன டேய். போடாங்கற இல்ல. போறம்பு. அப்ப இங்க தியேட்டர்ல அங்கவே கூட்டமே இல்லப்பா. படம் நல்லா போகுது எதுல பார்த்தா ரசிகர்களே ஏமாத்திட்டாங்களப்பா. டேய். பாயா. காரிய நீ என்ன அங்கிட்டு கிட்டு நடந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? டேய் ஒண்ணு இல்ல பாயா. நான் வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு என்ன நினைக்கிறாவே? குறஞ்சது 2000 பேராச்சும் சாகணுமே. எங்க குண்டு வச்சா கரெக்டா சாவானுங்க? அப்பத்தானே நம்ம வைக்கிற குண்டுக்கு மரியாதை இருக்கும். எங்க வச்சா சாவானுங்க? ஏண்டா பாம்பு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கியா நீ? யாரையா பாம்பு வைக்கிற? டேய் இப்ப பாம்பு எங்க வைக்கலாம்னு நினைச்சிட்ட உண்மை சொல்றா? டேய் சும்மா நினைச்சு பாத்தியா? நானே நினைச்சி நினைச்சி இல்ல. இல்லையா 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 பொய்யா சொல்றா? பொய்யா பொய்யா சொல்றா? என் கைய ஒடிச்சிட்டேன் சார். ஏன் என்னால கைய ஒடிச்சா? கஷ்டப்படுறானே சொல்லி பணம் கொடுத்தா திருப்பி கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? என்னையா சொன்ன? நான் ஒண்ணும் புதுசா சொல்ல சார், அவர் சொன்னதே சொன்னேன். என்னையா சொன்ன? கதம் கதம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதான் கைய உடைச்சிட்டேன். நான் இன்னும் தொப்பிய போடல, போட்ட உடனே உள்ள வந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போங்கடா உள்ள போங்கடா. போடா ஆஸ்கர் சார் வரங்க. இமே ஒரு தீவிரவாதி சார். தீவிரவாதியா? ஆமா சார். எங்க பாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணினா கை கொண்டமா பிடிச்சு வந்தேன் சார். என்னையா சார்? நான் சும்மா ஃபேமிலிய பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இந்த ஆள் தான் லூசு மாதிரி தீவிரவாதி கூட்டு வந்தா சார். யோ என்னையா, அவன் பாம் வைக்க போறான் குண்டு வைக்க போறான் உனக்கு எப்படி தெரியும்? அது அது சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது? அது ஒரு பரம ரகசியம் சார். நக்கலா சொல்லியா? சொன்னா கேளுங்க சார், அடம்பிடிக்காதீங்க சார். சொல்லல, வாயில குச்சி விட்டு அடிப்பிடுவேன் சார். இல்ல சார், நான் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன். ஆமா சார், யாராவது நினைக்கிறது சொல்லல, என் பேரை மாத்திக்கங்க. நான் நினைக்கிறேன், சொல்லு பாக்கலாம். வேணாம் சார், நான் சொன்னா தொழிலுக்கே பிரச்சனை ஆகி போவோம். சொல்லல, உன் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். சொல்லியா? நான் நினைக்கிறேன், நானும் இவளை எப்படியாவது செட்டப் பண்ணணும்னு 6 மாசமா நைட் டியூட்டியா போடுறேன். வொர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அட பாவி, இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே, எப்படி சொல்றது? சொன்னா கொன்னுடுவாங்க, சொல்லலைனாலும் விட மாட்டாங்க. நான் நினைச்சத சொல்லு. சொல்றேன் சார். இந்த அம்மாவை 6 மாசமா நைட் டியூட்டியில போட்டு ஓகே பண்ணணும்னு நினைச்சிங்க, அது இப்போ உங்களால முடியல. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. ஏயா இதுக்கு தான் டெய்லி ஏறியா? பாத்தீங்களா சார், சேசன்ல பிரச்சனை உண்டாக்கிட்டா இந்த மாதிரி ஆளுங்களை வெளியில விடாங்க சார். என்ன மாதிரி ஆளுங்களா இடைஞ்சா இருக்கு, தூக்கி உள்ள போடுங்க சார். ஏண்டா நான் நினைக்காத சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணியா? கான்ஸ்டபிள் யோ சாமியார, ஒரு 20 ரூபாய் காசுக்கு என்னை உள்ள தள்ளி விட்டு அநியாயமா அடி வாங்கி கொடுத்துட்டேயா? இது உனக்கு நியாயமா? இப்பதான் தெரியுது கடவுள் ஏன் மனுஷனுக்கு இந்த வரத்தை கொடுக்கலன்னு. கொடுத்தா நாட்டில் ஒருவே வாழ முடியாதியா? யோ சாமியார, யோ சாமியே, யோ நீ எப்படியா உள்ள வந்த? நான் எங்கும் வருவேன், எப்படியும் வருவேன். ஐயா உன்னை கையெடுத்து கும்பிடுறியா? எனக்கு வரமும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்னை காப்பாத்து. வரத்தை பூரா நீயே எடுத்துக்க. சரி காப்பாற்றினோம்.